இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, த வாய்ஸ் ஆஃப் ஹோப். வானொலி அன்பர்களே வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களது நல்வாழ்த்துக்கள். தமிழ் சேவை நிகழ்ச்சியை கேட்க நீங்கள் ஆயத்தப்பட்டதை குறித்து நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 30 நிமிடங்களுக்கான இன்றைய ஒளிபரப்பில் இனிய தெய்வீக பாடல்கள், ஆரோக்கியத்திற்கடுத்த ஆலோசனைகள் மற்றும் ஆன்மீக வாழ்வில் நாம் வளர உதவி புரியும் சத்திய வேதத்தின் விளக்கவுரைகள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. நீங்கள் எங்களுடைய ஒளிபரப்பை கேட்பதின் பயனாக தேவ சமாதானமும் பேரின்பமும் நிறைந்ததொரு நல வாழ்வை கண்டடைவீர்கள். இதோ இந்த தெய்வீக பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. போற்றுவே இயேசு அன்பை என்னை சீதாரே, விண்ணோகம் வீட்டு அவர் கல்வாரியில் மாறித்தா. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காயவர் மாண்ட அன்பை என் போற்றுவே. நான் கண்ணீர் விடும் முன்னே எனக்கார் கண்ணீர் வேட்டார், நான் ஜெபம் செய்யும் முன்னே துயர மஜெபித்தா. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்கா அன்பை எண்ணி போற்றுவே. நான் தீமை செய்த போது நீரன்பு காண்பித்தீரே, என் உள்ளம் உமக்கு தான் அன்பை கூறுவாக்குமே. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காயவர் மாண்ட அன்பை என் போற்றுவே. இந்தியாவிலும் இலங்கையிலும் மணத்தக்காளி கீரை மிகுதியாக கிடைக்கிறது. நம் நாட்டில் வறண்ட பகுதிகளில் இது நன்கு வளரக்கூடியது. உலகில் வெப்பமண்டல நாடுகளில் இக்கீரை காணப்படுகிறது. கீரை வகைகளை எடுத்துக்கொண்டவையானால் சிறப்பான கீரையாக கருதப்படும் கீரைகளில் மணத்தக்காளி கீரையும் ஒன்றாகும். இதற்கு மிளகு தக்காளி, சுக்கிட்டு கீரை, உலகமாதா என்ற பல பெயர்களும் உண்டு. சின்னஞ்சிறு மணத்தக்காளி பழங்களை மஞ்சள், சிவப்பு, கருப்பு ஆகிய நிறங்களில் காணலாம். ஆனால் குணத்தில் இவைகளுக்குள்
பெரிதும் வேற்றுமையில்லை. எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது இக்கீரையாகும். ஆயினும் நீர்ப்பாசன வசதியுள்ள செழிப்பான மண்ணில் செழித்து வளரும். ஒரு மண்டலத்தில் பூத்துவிடும். பூப்பதற்கு முன் செடிகளை கிள்ளி கீரையை பயன்படுத்தலாம். கிளைகளை கிள்ள கிள்ள புது கிளைகள் நிறைய விடும். பூக்கள் வெண்ணிறமாக பூக்கும். காய்கள் கரும் பசுமை நிறத்தோடு காணும். முதிர்ந்த காய் மிளகு போல் இருக்கும். ஆகையால்தான் மிளகு தக்காளி என்பர். காய்களை கொத்து கொத்தாய் செடியின் தண்டுகளில் காணலாம். காய்கள் கசப்புத்தன்மை உடையவை. உணவே மருந்து, மருந்தே உணவே என்ற முறையில் பிணி அகற்றும் மணத்தக்காளி கீரை தண்டு, காய், பழம், வேர் இவைகள் உணவுக்கு சிறந்தவை என்றாலும் மருந்தாகவும் பயன்படுகிறது. இந்த மணத்தக்காளியினால் தீரும் நோய்கள் பற்றி கவனிப்போம். வாய் ரணம், வயிற்றில் ரணம், வயிற்று வலி, வயிறு எரிச்சல், பித்தநீர், நீர்பாண்டு, கரப்பான் வகைகள், வீக்கம், உடலில் ரணம், கோழை, இருமல், ஷயம், உடல் வலி, களைப்பு, கட்டி, மலச்சிக்கல், கண் பார்வை, மூல நோய், கல்லீரல், பித்தவாந்தி மற்றும் வலிப்பு நோய், ஜுரம் போன்றவை. வாயில் ஏற்படும் புண், குடலில் காணப்படும் புண் இவைகளுக்கு இந்த மணத்தக்காளி இலையை பச்சையாக கொஞ்சம் எடுத்து சுத்தம் பார்த்து வாயில் போட்டு மென்று தின்றால் புண்கள் யாவும் நீங்கி நலம் பெறலாம். இக்கீரையை பருப்புடன் கடைந்து சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிடலாம். மற்றும் இக்கீரையுடன் துவரம் பருப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்து பயன்படுத்தலாம். மேலும் பொரியலாக செய்து உணவுடன் தொடுகறியாக பயன்படுத்தலாம். பொரியல் செய்யும் பொழுது சிறிது தேங்காய் துருவலை அதனுடன் சேர்த்துக் கொண்டால் தொடுகறிக்கு மேலும் சுவை அளிக்க வல்லது. மேலும் குடல் புண், வாய், வேக்காடு, வயிறு எரிச்சல் ஆகியவை நீங்கும். காமாலை நோய்க்கு தேவையான மணத்தக்காளி கீரையை கொண்டு வந்து சுத்தம் பார்த்து அதை அம்மியில் வைத்து தட்டி பிழிந்து சார் எடுக்க வேண்டும். அதாவது இச்சாற்றில் ஒரு தேக்கரண்டியையும் இதேபோல் வல்லாரை இலையை தட்டி பிழிந்து ஒரு தேக்கரண்டி அளவு சாற்றையும் எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து அத்துடன் கொஞ்சம் நல்ல தேனையும் கூட்டி அருந்த வேண்டும். இவ்விதமாக ஒரு நாளைக்கு மூன்று வேளை வீதம் மூன்று நாட்களுக்கு அருந்தினால் காமாலை நீங்கி நலம் பெறலாம். இக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் இது உடலுக்கு குளிர்ச்சியையும் வசீகரத் தன்மையையும் தர வல்லதாக இருக்கிறது. மற்றும் இருதயத்திற்கு பலமும் வலிமையையும் அளிக்க வல்லது. மேலும் ஜுரம், வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை நீக்குகிறது. கண் பார்வையை தெளிவுபடுத்தும் தன்மை பெற்ற உயர்வான இக்கீரையை ஓர் சஞ்சீவி எனலாம். உடல் வீக்கம் இருக்கும் பட்சத்தில் இந்த மணத்தக்காளி கீரையை உணவோடு சமைத்து சாப்பிடுவதன் மூலம் வீக்கத்தை அறவே நீக்கலாம். இந்த இலையினுடைய சாற்றை 50 மில்லி லிட்டர் எடுத்து தினமும் 3 வேளை பருகினால் நீரை பெருக்கி நீர்பாண்டு, பெருவயிறு, வயிற்றுப்புண், உட்சூடு ஆகியவை அகன்று போகும். இதை பச்சை பருப்புடனோ துவரம் பருப்புடனோ கூட பாகம் செய்து சாப்பிடலாம். நாவில் உள்ள ரணத்துக்கு நலத்தை தரும். வாய் ரணத்தை ஆற்றும். கல்லீரலின் உஷ்ணத்தை தணித்து குடல் ரணத்தையும் ஆற்றும். நாவறட்சி அகலும். ஆசன கடுப்பை அகற்றும். இக்காய்கள் குழம்புக்கு ஏற்றது. இதனுடைய வற்றல் பிணியாளர்களுக்கு ஏற்றது. ஜீரண சக்தியை மேம்படுத்தும். அடுத்ததாக இக்கீரையை கொண்டு வந்து சுத்தம் பார்த்து அத்துடன் பாசி பறிப்பை சேர்த்து கூட்டு வைத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் மூலத்தில் ரத்தம் விழுவது நிற்கும். வெள்ளை ஒழுக்கையும் நிறுத்தும். வெட்டை நோய், சொறி சிரங்கு ஆகியவை நீங்கும். மிளகு அளவுள்ள அதனுடைய கசப்புக்காயை வற்றல் போடுவார்கள். இதனால் தயாரிக்கப்படும் வற்றல் குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும். இரவு நேரங்களில் வற்றல் குழம்பு செய்து சாதத்துடன் போட்டு உண்பதினால் உடல் வலி, களைப்பு நீங்குவதுடன் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது உடலில் தெம்பு, சுறுசுறுப்பு ஏற்பட ஏதுவாகிறது. மணத்தக்காளியின் பழத்தை தேவையான அளவு எடுத்து தேனுடன் கலந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நுரையீரலில் ஏற்படும் காச நோய் கட்டுப்படும். பாடகர்கள் குரல் இனிமையாக இருப்பதற்கு இப்பழத்தை சாப்பிடுவார்கள். செடியின் வேரானது
மருந்து வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் வேர் மலச்சிக்கலை நீக்கும் பல மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. இவ்வேரானது மலத்தை இழக்கி ஆசனவாயை சுத்தப்படுத்துகிறது. காதுகள், கண், மூக்கு இவற்றில் ஏற்படும் இரணங்களை ஆற்று மருந்தாக இந்த வேரிலிருந்து தயாரிக்கப்படும் கஷாயம் பயன்படுகிறது. அன்றியும் இக்கஷாயம் ஈரல் வீக்கத்திற்கு மருந்தாகவும் காணப்படுகிறது. இந்த வேர் கஷாயத்தை கருவுற்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. காரணம், இவ்வேர் கஷாயம் கருவை கலைக்கும் தன்மையுடையதாகிறது. வற்றல் சுவையின்மையை நீக்கும். காயை உலர்த்தி வற்றல் செய்து நெய்யில் வறுத்தோ அல்லது குடிநீரிட்டோ கொடுக்க வாந்தியை போக்கும் கோழையை அகற்றும். வற்றலை 140 கிராம் எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் வெந்நீரில் இதை சேர்த்து 1 மணி நேரம் மூடி வைத்திருந்து பிறகு எடுத்து வடிகட்டி 50 மில்லி அளவு கொடுத்தால் நீர்க்கோவை, நீர் சுருக்கு இவை நீங்கும். இவ்வற்றலானது நோயாளிகளுக்கு ஏற்றது. வாந்தியை போக்கும், வாயில் கசப்பை நீக்கும், இக்கீரை களைப்பை நீக்கி நல்ல தூக்கத்தை தரவல்லது. எனவே இது தூக்க மருந்தாக கருதப்படுகிறது. மேலும் சீழ் பிடித்த கட்டிகளுக்கு இந்த இலையை கசக்கி வைத்து கட்டினால் கட்ட சீழ் நீங்கி நலம் பெறலாம். அது தவிர இக்கீரையை உண்பதினால் மலத்தை இழக்கி வெளிவரச் செய்கிறது. இதனால் மலச்சிக்கலினால் ஏற்படும் தலைவலி போன்ற பிணிகளுக்கு இந்த கீரை ஒரு மருந்தாகிறது. இக்கீரை மூலநோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. ஈரலில் ஏற்படும் சிரோசிஸ் என்னும் பிணிக்கு புதிதாக பறித்த இலையிலிருந்து எடுத்த சாரினை கொடுத்தால் இப்பிணி நீங்கும் என மருத்துவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் குழந்தைகளுக்கு உண்டாகும் குடல் இறக்கம், குடல் ஏற்றம் இவைகளுக்கு இந்த இலை சாறு மருந்தாக உபயோகப்படுகிறது. மேலும் மதுபான மருந்து ஏற்படும் போதையை நீக்குவதற்கு இக்கீரையின் சாற்றை உள்ளுக்குள் கொடுத்தால் போதையும் தெளியும். அன்பான நேயர்களே, மணத்தக்காளியின் பயன்முறைகளை பற்றி பார்த்தோம். எனவே உங்கள் உணவுகளில் மறவாமல் மணத்தக்காளியை பயன்படுத்தி நலம் பெற வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, பூனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. மக்களின் பிரச்சனைகளுக்கு பரிசுத்த வேதாகமம் தரும் பதிலை பக்தியுடன் கேட்போம். இன்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருபவர்கள் பரம தேவனின் ஊழியர் உதகர் தம்பிராஜ் அவர்கள். அதற்கு முன் இதோ ஓர் தெய்வீக பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். கேட்டு மகிழ்வுங்கள். அகிலத்தை படைத்த ஆண்டவனே, அடைக்கலம் தந்தெம்மை ஆதரிப்பீரே. அகிலத்தை படைத்த ஆண்டவனே, அடைக்கலம் தந்தெம்மை ஆதரிப்பீரே. அறியாமல் யாம் செய்த பிழை
ஒப்பு கொடுத்து ஜெபித்தல். அன்பாந்த வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6:13 இன்றைக்கு நாம் எடுத்து தியானிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்கிறார். ஜெபிக்கும்போது நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். இது குறித்து இன்றைய தினத்திலே பரிசுத்த வேதாகமும் நமக்கென கற்றுத்தர இருக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். பழங்கால இஸ்ரவேலர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு சென்று தங்களுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு தேவாசீர்வாதங்களை அடைந்து வந்ததை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைந்தவுடனேயே நமக்கு முன் தென்படுவது தகன பலிபீடம். இது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமாயிருந்தது. இது சித்தி மரத்தால் உண்டாக்கப்பட்டு வெண்கலத்தால் மூடப்பட்டிருந்தது. பலிப்பீடத்தில் காலையும் மாலையும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். இதை யாத்திராகமம் 29:38-39 நாம் வாசித்து அறியலாம். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். 1 ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. இந்த பலியோடு 1 போஜன பலியும் செலுத்தப்பட வேண்டும். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி முதலிய பலிகள் இந்த பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட்டு வந்தன. தேவாலயத்தில் உள்ள பலிபீடம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நம்மை தேவனுக்கு அவர் சித்தம் செய்ய அர்ப்பணம் செய்யும் பகுதியை சுட்டி காண்பிக்கிறது. அதிகாலையில் எழும்பி நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே வண்ணமாக நாம் இரவு நித்திரைக்கு செல்லும் முன்னும் நம்முடைய அந்தி பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையாகிய நம்மளுடைய பாவ மன்னிப்பு கடுத்த ஜபங்களையும்
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நாம் ஏறெடுக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி நம்மை தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நமது எல்லா பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் திட்டங்களையும் தேவைகளையும் யோசனைகளையும் அவருடைய சமூகத்திலே ஒப்புவிக்க வேண்டும். உம் சித்தம் தேவா நடப்பியும் நான் ஒரு மண்பாண்டம் உம் கரத்தில் என்ற அருமையான பக்தி நிறைந்த பாடல் ஒன்றை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீர்கள். அந்த பாடலின் கருத்திற்கு ஏற்ப நம்மை ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். நாம் காலையிலே ஜெபத்திலே தரித்து நிற்கும்போது இப்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை இன்று என்னில் செய்யும். சித்தமான அளவு நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும். உமக்கு சித்தமான வேளையில் என்னை வழி நடத்திடும். உமக்கு சித்தமான இடத்திற்கு என்னை நீர் கொண்டு போய் சேரும். உமக்கு சித்தமான எல்லா காரியங்களிலும் என்னோடு இடைப்படும். இதோ என்னை உமக்கே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பலிபீடத்தின் மீது ஆட்டுக்குட்டியை வைத்து அதை பாவத்திற்கு பரிகார முறையாக எப்படி ஒப்புவிக்கிறோமோ அப்படியே நம்மை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்படியாக நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு ஆலோசனையாக இப்படியே சொல்கிறார். ரோமர் 6:19 முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்கிறார். நம்முடைய சரீரம், சிந்தைகள், செயல்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கே முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இது குறித்து எழுதும்போது பேதுரு எழுதின 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். தேவ சமூகத்தில் தினமும் நம்மை ஒப்புவித்து ஜபிக்கிறோமா? ஆதியாகமம் 32:28 யாக்கோப்பு தன்னை தேவனிடம் ஒப்புவித்ததின் பலனாக அடைந்த வெற்றியை குறித்து நாம் வாசித்து அறியலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோப்பு தனிமையில் இருக்கிறான். அவன் தன்னோடிருந்த அனைவரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்தான். அந்த ராத்திரியிலே அவன் தனித்திருக்கும்போது அவன் காணக்கூடாத ஒரு வீரனோடு போராடினான். யாக்கோப்பு ஒருவேளை நினைத்திருக்கலாம், இந்த மனிதன் இன்று இரவு என்னை கொன்று போடப் போகிறான், நான் சாகப் போகிறேன். இவன் ஏசாயாவின் மனிதனாக ஒருவேளை இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான். அந்த இரவு முழுவதும் யாக்கோப்பு தன்னுடைய எல்லா சக்தியையும் அறிவு பலத்தையும் ஒன்று திரட்டி அந்த மனிதனுடன் போராடுகிறான் போராடுகிறான் போராடுகிறான். பொழுது விடிகையில் அந்த தேவதூதன் யாக்கோப்பின் தொடைசந்தை தொடுகையில் அவனுடைய பலம் யாவும் குன்றி போயிற்று. தன்னோடு போராடுகிறவன் ஒரு தேவதூதன் என்பதை அவன் இப்பொழுது அறிந்து கொண்டான். உடனே அவன் போராடுகிறதை விட்டுவிட்டு இரக்கத்திற்காக தன்னை ஒப்புவித்து மன்றாடுகிறான். தன்னை முழுவதுமாக அந்த தேவதூதனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டான். அதன் விளைவாக இவனுக்கு என்ன நேரிட்டது தெரியுமா? ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றான். இவனுடைய பெயர் இவனுக்கு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. அன்பரே, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவி, அவர் உன் வழிகளை செவையாக்குவார் என்று. பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த நமது தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுவோமே. அவர் சித்தம் நம்மில் நடைபெற நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழிநடப்போம். நிச்சயமாக அற்புதமான அரிய பெரிய ஆசீர்வாதங்களை வெற்றிகளை நாம் குவிக்க முடியும். பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய யோசனைகள்,
எங்களுடைய பணபலம், படிப்பு பலம், உடல் பலம், ஆள் பலம் எல்லாவுமே ஒன்றும் இல்லை என்று ஒப்புக்கொண்டு உம்முடைய பரிசுத்த வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். அடியாரை நீர் உம் சித்தம் போல் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே, ஆமென். இன்று நீங்கள் எங்களுடைய வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை குறித்து மேலும் அறிய விரும்புகின்றீர்களா? தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, பூனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பாதுகாத்து பராமரிப்பாராக. இந்த ஜெபத்துடன் எங்களுடைய ஜீவஜோதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுபவர் திருமதி செல்வி. வணக்கம் நேயர்களே.